உடல் நலக்குறைவால் காலமான பேராயர் எஸ்ரா சர்க்குணத்தின் உடல் காவல்துறையினர் மரியாதையுடன் இறுதிச் சடங்குகளுக்கு பின் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் கிருஷ்ணா இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணா, தற்பொழுது காவல்துறை மரியாதையுடன் எஸ்ராவின் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது, கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக, தமிழ்நாட்டில் சுமார் 600,000 கிறிஸ்தவர்களை கொண்ட இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா என்ற அமைப்பின் பேராயராகவும், அதே நேரத்தில் இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவராகவும் இருந்த எஸ்ரா சர்க்குணம் 86 வயதில் அவர் கடந்த 22ஆம் தேதி காலமானார். உடல்நலக் குறைவு காரணமாக அவர் காலமாக இருந்தார். இவரது மகள்கள், 2 மகள்கள் இருந்த நிலையில் இவரது ஒரு மகள் வெளிநாட்டிலிருந்து வரவிருப்பதற்காக இவரது உடல் என்பது வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இன்று அவருக்கு இறுதி ஊர்வலம் கொண்டுவரப்பட்டு கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் தற்போது நல்லடக்கம் என்பது செய்யப்பட இருக்கிறது. முன்னதாக வானகரத்தில் உள்ள ஒரு இடத்தில் அவரது உடல் வைக்கப்பட்டு பொதுமக்களும் மற்றும் அவர்களது உறவினர்களும் அஞ்சலி செலுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் மற்றும் முக்கிய அமைச்சர்கள் KN நேரு உள்ளிட்டோர் நேரடியாக வந்து அஞ்சலி செலுத்தினார்கள். அஞ்சலி செலுத்திய பிறகு மீண்டும் கீழ்ப்பாக்கத்தில் உள்ள அவரது இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டு இறுதிச் சடங்குகளுக்கான நிகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு கீழ்ப்பாக்கம் இல்லத்திலிருந்து கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டம் வரை ஊர்வலமாக அவரது உடல் என்பது கொண்டுவரப்பட்டது. இதில் நூற்றுக்கணக்கான பாதிரியார்கள் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டார்கள். எஸ்ரா சர்க்குணத்திற்கு தமிழக அரசு சார்பில் அரசு மரியாதை அளிக்கப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் உத்தரவிட்டிருந்ததன் அடிப்படையில் தற்போது கீழ்ப்பாக்கம் கல்லறை தோட்டத்தில் அவரது உடலுக்கு 10 காவலர்கள் 30 குண்டுகள் முழங்க அரசு மரியாதை என்பது செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த இறுதி அடக்க நிகழ்வில் அமைச்சர்கள் செஞ்சி மஸ்தான் மற்றும் மனோஜ் தங்கராஜ் ஆகியோர் கலந்து கொண்டிருக்கின்றனர். தற்போது அரசு மரியாதை செலுத்தப்பட்டு அவரது உடல் என்பது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.